ஏஎம்என் தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆழ்கடலிலே மூழ்கி இன்பம் தரும் முத்துக்களை நாம் சேகரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலே அற்புதமான ஒரு பாடல் நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன பாடல் என்று கேட்டால், உயிராக பிறந்த எல்லா உயிர்களுக்கும் ஆசை என்கிற ஒன்று அடிப்படையிலே வந்து விடுகிறது. அதை இந்த பாடலிலே அபிராமி பட்டர் வெகு அற்புதமாக சொல்லுகிறார். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமே கட்டியாளினும் ஆசைக்கோர் அளவில்லை என்று சொல்லுகிறார் பட்டினத்தார். அவ்வளவு பெரிய செல்வந்தர் ஆசையை அறுத்து ஈசனோடு இரண்டர கலந்த முதல் தமிழர் என்கிற பெருமையை பெற்றவர் பட்டினத்தார் இந்த நாட்டிலே. இதையேதான் பின்னாளில் வந்த அருணகிரிநாத பெருமான் சொல்லுகிறார், ஆசை என்பது இருக்க வேண்டும் தான். திருமூலரும் சொல்லுகிறார், ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று சொல்லுகிறார். ஆசையை ஏன் அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்? ஆசை என்பது அளவோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர ஆசையை அறுத்து போடு என்று சொல்லவில்லை. ஆனால் ஆசைப்படாமல் எந்த உயிராலும் வாழ முடியாது என்பது இயற்கை விதித்த விதி. அப்படி பார்க்கும் பொழுது அம்மனிதனாக பிறந்த அனைவருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் ஆசை என்பது மனித உயிர்களை விரட்டி கொண்டே தான் இருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாடலிலே வெகு அற்புதமாக சொல்லுகிறார், ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே, நின் பாதமெனும் வாசக்கமலமென் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என்ன சொல்லுவேன் ஈஸ்வர் பாகத்து நேரிடையே. இந்த நாலு வரியிலே இந்த உலகத்தை அடக்கியிருக்கிறார். நாலு வரியிலே ஒரு மனிதன் ஏற்கனவே இந்த நாட்டிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 அடியிலே குரலை படைத்து அதன் வாயிலாக உலகை அடைந்த வள்ளுவனைப் போலே 4 அடியிலே வெகு அற்புதமாக பின்னாளிலே வந்த அருளாளர்களெல்லாம் வெகு அற்புதமாக தங்களுடைய பாடல்களின் வாயிலாக நமக்கு படைத்தளித்திருக்கிறார்கள். அருணகிரிநாதரும் பாடினார் ஆசையை, பட்டரும் பாடினார் ஆசையை. பட்டர் பாடுவதற்கு முன்பாக பாடிய அருணகிரிநாதர் சொல்லுகிறார், பேராசையெனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே. அற்புதமாக சொல்லுகிறார் பேராசையெனும் பிணி என்று சொல்கிறார். பிணி என்கிற ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். பிணி என்றால் கிடப்பது என்று ஒரு பொருள். அசைக்க முடியாமல் அசைய முடியாமலேயே படுக்கலேயே கிடப்பதற்கு பெயர் பிணி என்று சொல்கிறார். அப்பொழுது பார்க்கும் பொழுது பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத்தகுமோ என்று முருகப்பெருமானிடம் கேட்டுகிறார், முருகா எனக்கு இந்த ஆசை என்கிற வியாதியிலேயே நான் உழன்று உழன்று திரிந்து கொண்டு இதிலேயே நான் மாய்ந்து போவதா என்று கேட்கிறார். அதனால்தான் முன்னேறு செல்வதைப் போலே பின்னேறு வரும் என்கிற ஒரு பழமொழி உண்டு. கழனியிலே உழவு நடக்கிறது, முன் ஏர் எவ்வாறு செல்லுகிறதோ அதைப்போல்தான் பின்னால் வரக்கூடிய ஏரும் செல்லும் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அதை போலவே தான் முன்னால் பாடிய அடியார்கள் எதை பாடினார்களோ அவருடைய அடியை ஒற்றித்தான் பின்னால் வந்த அருளாளர்கள் அதே தங்களுடைய கருத்தை தங்களுடைய பாணியிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்று திருமூலர் பாடினார். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமே கட்டியாளினும் ஆசைக்கோர் அளவில்லை என்று பாடினார் நம்முடைய பட்டினத்தார். பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத் தகுமோ என்று கேட்டார் அருணகிரிநாதர். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஆசை கடலில் அகப்பட்டு அகப்பட்டு என்று சொன்னார். அகப்பட்டு என்று சொன்னால் மாட்டிக்கொள்வது என்று பொருள். ஆசை என்பது கடல். கடலுக்கு ஒரு அளவு உண்டா, கரை உண்டா, ஆழம் உண்டா, நீள அகலங்கள் உண்டா? அது பறந்து விரிந்திருக்கிறது பாரத தேசத்திலே. அது மட்டுமல்ல உலகத்திலே பறந்து விரிந்திருக்கிறது. 3 பக்கம் நீர், 1 பக்கம் நிலம் என்று சொல்லுகிறது நம்முடைய வரலாறு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே
ஆசை என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னார், கடல் போல் பறந்து விரிந்திருக்கிறது என்று சொல்கிறார் நம்முடைய பட்டர். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே. நான் ஆசையில் மாட்டினுட்டேனே, ஆனால் நான் அடுத்தது யார்கிட்ட தெரியுமா போய் சேரணும், யமன்கிட்டக்க போய் சேரணும். யமனுக்கு என்ன தெரியுமா தெரியும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. காலம் நேரம் கணக்கு பார்த்து எந்தெந்த உயிர்களை கொண்டு பித்தி சேர்க்க வேண்டுமோ அதை அந்த இடத்திலே சேர்ப்பித்து விடுவான், அதுதான் அவனுக்கு தெரியும். ஆகையினால்தான் இந்த இடத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பட்டர், அருளற்ற அந்தகன் கை பாசத்தில். அருள் என்பது இந்த இடத்திலே கருணை என்பது பொருள். கருணை என்றால் என்ன, அவனுக்கு அயோபாவம் என்கிற தன்மையே கிடையாது. நாளைக்கு வந்து அழைத்து கொண்டு போ, இன்று வேண்டாம் என்று சொன்னால் விடுவானா என்று கேட்டால் விடமாட்டான். இன்றுதான் இவனுடைய உயிரை மாய்த்து அவனை எடுத்துக்கொண்டு அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு கண நேரம் கூட தப்ப மாட்டான். எந்த விதத்திலாவது, எந்த நேரத்திலாவது, எந்த இடத்திலாவது, இடம் பொருள் என்கிற ஒன்றும் இல்லாமல், எதையும் பார்க்காமல் அந்தந்த உயிர்களை அந்த கணக்கின் காலத்திற்கு ஏற்றவாறு அதை எடுத்து சென்று இறைவனிடம் ஒப்படைப்பது என்பதுதான் அவனுடைய வேலை. ஆகையினாலே ஆசையிலே நாம் அகப்பட்டு கொண்டால் அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லாமல் சொல்கிறார், ஆசை என்பது என்ன, பின்னால் வரக்கூடிய துன்பம் என்று சொல்லக்கூடிய விளைவுகளுக்கு ஆளாகக்கூடிய அடிப்படை விதை என்று சொல்கிறார். இந்த விதை என்பது இன்று நாம் இடுகிறோம், நாளை அது வளர்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது, மரமாகி போகிறது. ஆக எவ்வளவு பெரிய மரம் வந்திருக்கிறது என்று பார்த்தால், அதனுடைய விதையை பார்த்தால், ஆகா இவ்வளவு சின்ன விதையிலிருந்தால் இவ்வளவு பெரிய மரம் வந்திருக்கிறது என்று நாம் நினைப்போம். ஆமாம், ஆலம் விதை அரசன் விதை என்கிற இரண்டு மரங்கள் உண்டு. ஆளும் அரசும் அந்த காலத்திலே போர்ப்படைக்கு செல்லக்கூடிய தளபதிகளெல்லாம் தங்களுடைய படைகளோடு தங்கக்கூடிய அளவிலே ஆள் தழைத்து இருப்பதாக சொல்கிறார்கள். அவ்வளவு அடர்ந்து படர்ந்து விரிந்து வியாபித்து இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படித்தான், அதற்கு காரணம் அந்த ஆலம்பழத்திலே உற்று நோக்கினால் தெரியும், திசுக்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே இருக்கும் அதனுடைய விதை. அதைப்போல் தான் இருக்கும் அரசு என்று சொல்லக்கூடிய மரத்தின் விதை. ஆக இவ்வளவு சிறிய விதை எவ்வளவு பெரிய மரமாகி போகிறதோ அதைப்போல்தான் இந்த இடத்திலே ஆசை என்கிற ஒரு சிறு பொறி துன்பம் என்கிற ஒரு பெரிய நிலையிலே நம்மை ஆட்படுத்திவிடும். ஆகையினாலே சொல்லும்பொழுது சொல்லுகிறார், ஆசை எனும் கடலில் அகப்பட்ட அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே. தேவி, உன்னுடைய அருளினாலே நான் ஆசை எனும் கடலில் அகப்பட்டு இருக்கின்றேன். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அகப்பட்டு கொண்டேன், மாட்டிக்கொண்டேன். ஆகையினால்தான் நான் மாட்டிக்கொண்டேன் அல்லவா, பார்த்து கொண்டே இருந்தான் காலன், தன்னுடைய கை பாசத்தை என் மீது வீச இருந்தான். அந்த நேரத்திலே நீ என்னை பார்த்தாய். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில், அவனுடைய பாசம் என்கிறது இருக்கிறதே, வீசினால் போதும், குறி தப்பாமல் பிடித்து கொண்டு விடுவான் நம்மை. அப்படி அவன் என்னை தன்னுடைய பாசக் கயிற்றினாலே பிடிக்க இருந்த நேரத்திலே நீ வந்து உன்னுடைய கருணையின் பார்வையினாலே என்னை ஆண்டு கொண்டாய். எப்படி ஆண்டு கொண்டாய் தெரியுமா, நின் பாதமெனும் வாசக்கமலமென் தலைமேல் வலிய வைத்து. உன்னுடைய பாதம் இருக்கிறதே வாசம் பொருந்திய கால்கள், அதற்கு கால்கள் என்று பொருளா? இல்லை, ஏற்கனவே நாம் பார்த்தோம் திருவடி தாமரை என்று பார்த்தோம். அது எப்படி இருக்கிறது, மனம் பொருந்தியதாக இருக்கிறது. வாசக்கமலம் என் தலைமேல் வலிய வைத்து, வலிய வைத்து என்று சொல்லுவது அற்புதமாக சொல்லுகிறார் அருணகிரிநாத பெருமான், உன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அது. அதைப்போல்தான் இந்த இடத்திலே பட்டர் சொல்லுகிறார், அருணகிரிநாதருடைய அடியை ஒற்றித்தான் பட்டர் பாடி வந்திருக்கிறார். ஆசையை பாடியிருக்கிறார், பிறப்பை பாடியிருக்கிறார், கருணையை பாடியிருக்கிறார், அன்பை பாடியிருக்கிறார், தன்மையை பாடியிருக்கிறார். இப்படி அந்த 100 பாடல்களிலும் மனித வாழ்வுக்கு எவ்வளவு தேவையோ அவைகளை எல்லாமே வரிசைப்படுத்தி பாடியிருக்கிறார். இந்த பாடலிலே பார்க்கும்பொழுது வாசக்கமலமின் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை, ஆண்டு கொண்ட நேசத்தை என்று சொல்கிறார். இந்த பாடலிலும் சொல்லுகிறார்,
தேவியினுடைய கருணையை ஆணித்தரமாக சொல்லுகிறார். நின் பாதம் எனும் வாசக்கமலம் என் தலைமேல் வலிய வைத்து என்று சொல்கிறார். கேட்காமலேயே கொடுப்பது வலிய கொடுப்பது என்று சொல்கிறார்கள். அப்படி வலிய கொடுப்பது யாருக்கு கொடுப்பார்கள்? தெய்வம் கொடுக்கும். அப்படி தெய்வம் யாருக்கு கொடுக்கும்? தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கும். அடியார்கள் என்பவர்கள் யார்? இறைவனுடைய நாமத்தை அல்லும் பகலும் அனவரதமும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கு மட்டுமே தன்னுடைய கருணையை வழங்குவார்கள். அப்படி வாசக்கமலமின் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை, ஆண்டு கொண்ட நேசத்தை உன்னுடைய அருள் என்கிற ஒன்று உன்னுடைய திருவடியின் வாயிலாக என்னுடைய தலையின் மீது வைத்து நீ கருணை புரிந்ததினாலே வாசக்கமலமின் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட, அது ஏன் தெரியுமா? நீ ஆண்டு கொண்டாய், உனக்கு நேசம் என்கிற ஒன்று இருக்கிறது. ஏன் தெரியுமா? என் மீது உனக்கு நேசம் வந்து விட்டதினாலே, என் மீது உனக்கு அளவற்ற நேசம் வந்து விட்டதினாலே உனக்கு இந்த நிலை வந்தது. ஆகையினால்தான் யமனிடம் நான் மாட்டிக்கொள்ள இருந்தேன். ஏன் தெரியுமா? ஆசை கடலிலே நான் அகப்பட்டு கொண்டேன். ஆகையினாலே காலனிடம் மாட்டிக்கொள்ள இருந்தேன். அந்த நேரம் நீ பார்த்தாய், உன்னுடைய கருணையின் வாயிலாக அந்தகன் பாசத்தில் அல்லல்பட இருந்தேனே நின் பாதம் என்னும் வாசக்கமலம் என் தலைமேல் வலிய வைத்து என்று சொல்கிறார். வாழ்த்த வாயும் நினைக்க மடனையும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். ஆகையினாலே இந்த தலை மீது உன்னுடைய திருவடியை வைத்து என்னை வாழ்த்தினாய். ஆகையினாலே நான் உன்னுடைய கருணையை என்னவென்று சொல்லுவேன்? நான் உன்னை கேட்காமலேயே நீயாக வலிய வந்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன். ஈசர்பாகத்து நேரிழையே என்று சொல்லுகிறான். ஈசர்பாகத்து நேரிழை என்பது என்ன என்று கேட்டால், அம்பாளும் சுவாமியும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இதைத்தான் அர்த்தநாரி வடிவம் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதை தன்னுடைய தீன் தமிழினாலே சொல்லும் பொழுது ஈசர்பாகத்து நேர் இழையே என்று சொன்னார். ஈசனில் பாதியாக விளங்கக்கூடிய நேர் இழையாக விளங்கக்கூடிய. ஏன் இழை என்று சொன்னார்? நாம் இப்பொழுது பார்க்கிறோம், தறி என்று சொல்லுகிறோம் அல்லவா, துணி என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த துணியிலே நடுவாக ஒரே ஒரு இழையை எடுத்து விட்டால் அதுதான் அதனுடைய நடுப்பகுதி என்று சொல்கிறோம், அல்லது கிழிபட வேண்டிய பகுதி என்று சொல்கிறோம், சரியான மையப்பகுதி என்று சொல்கிறோம். அந்த மையப்பகுதிக்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், ஒரே ஒரு தறியை எடுத்து விட்டால், அந்த நூலை இழையை எடுத்து விட்டால் எப்படி அந்த இடம் அடையாளம் காணப்படுமோ அதை போல் தேவியும் சுவாமியும் சேர்ந்த உருவான அர்த்தநாதீஸ்வரர் வடிவத்தை இவ்வளவு அழகாக சொல்லுகிறார். ஈஸ்வர பாகத்து நேர் இழையே என்று சொல்லுகிறார். ஆகையினால்தான் ஆசைப்படாமல் இருப்போமே ஆனால் வாசக்கமலம் என்பது வலியவே வந்து சேரும், ஈஷர்பாகத்து நேரிழை நமக்கு துணை செய்யும் என்று தன்னுடைய அனுபவங்களை இந்த இடத்திலே பட்டர் அற்புதமாக சொல்லுகிறார். ஆகையினால் ஆசை அளவோடு இருக்குமானால் நமக்கும் அவருக்கு கிடைத்த பேறு கிடைக்கும் நிச்சயமாக என்று சொல்லி அடுத்த பாடலிலே ஆனந்தமாக சொல்லுகிறார். காலனின் கூற்றைத்தான் சொல்லுகிறார். கூற்றுவன் என்று ஒரு பொருள் அவனுக்கு, அவனுடைய பெயரே கூற்றுவன் என்று போர். அந்த பெயரிலே அவன் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்வான் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். கருணை கிடையாது, குறிப்பிட்ட காலத்திலே கொண்டு செல்லுவான். ஆனால் அவன் வருகிறான் என்று சொன்னாலே அண்டங்களெல்லாம் நடுங்கி போகிறது, உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் நடுங்கி கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அப்படி நான் பயப்படக்கூடிய தன்மை எனக்கு வருமானால் நான் உன்னை அன்னையே என்று நான் சொல்வேன். அப்பொழுது என்னை நீ பயப்படாதே என்று உன்னுடைய திருவாய் திறந்து, திருவாய் மலர்ந்து, உன்னுடைய வார்த்தையாலே என்னை நீ ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லுகிறார் இந்த பாடலிலே. அற்புதமான பாடல். இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய். இழைக்கும் வினை வழியே, இழைக்கும் வினை வழியே, வினை என்கிற ஒன்று அடுத்து 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 தொடர்ந்து நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வினை என்கிற ஒன்று. ஆகையினால்தான் ஒரு அன்னைக்கு நாம் குழந்தையாக பிறந்து பிறந்து வளர்ந்து வளர்ந்து நல்லவை கெட்டவைகளை எல்லாம் அனுபவித்து அந்த நாம் செய்த செயலுக்கு ஏற்றவாறு நாம் எல்லாம் நன்மை தீயின் பயனாக நாம் நல்ல கதிக்கு செல்கிறோமா அல்லது மீண்டும் வந்து பிறக்கிறோமா என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது அழகாக சொல்லுகிறார். இந்த இடத்திலே வினை என்கிற ஒன்று வாயிலாக நான் பிறந்து விட்டேன். பிறந்தது சரி, நான் இறந்துதான் ஆக வேண்டும்.
ஆனால் நல்லபடியாக இறக்கலாம். ஆனால் காலன் என்கிற ஒருவன் என்னை நோக்கி வருவான்தான். ஆனால் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது ஏன் நடுங்க வேண்டும்? நான் என்ன தவறு செய்தேனா? இல்லை, யமன் வந்தான் என்று சொன்னாலே உயிர்களெல்லாம் நடுங்குகிறது. ஏன் என்று சொன்னால், இந்த மரணம் என்கிற ஒன்றுக்கு அஞ்சக்கூடிய தன்மை உயிர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் என்று கேட்டால், அற்புதமாக ஒருவர் சொன்னார், ஒருவன் மரண பயத்திலே இருந்து கொண்டிருந்தான். அந்த மரண பயத்திலே இருந்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய நண்பன் வந்து பார்த்தான். என்ன என்று கேட்டான். அவன் கேட்டான், மரணத்தை நினைத்தேன், பயமாக இருக்கிறது என்று சொன்னான். இதற்கு போய் பயப்படலாமா என்று கேட்டான். அதற்கு ஏதேனும் உபாயம் இருக்கிறதா என்று கேட்டான். இருக்கிறது என்று சொன்னான் வந்தவன். என்ன என்று கேட்டான். நிச்சயமாக ஒன்றை சொல்லுகிறேன், நீ கவனமாக கேள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், இதை நீ நன்றாக கேட்பாயானால் மரணத்தின் வாயிலாக உனக்கு பயம் என்பதே வராது என்று சொன்னான். என்ன என்ன சொல் என்று ஆவலாக கேட்டான். நீ உயிருடன் இருக்கும் வரை மரணம் என்பது உன்னை வந்து அடையப் போவதில்லை. மரணம் என்கிற ஒன்று வந்தவுடன் நீ உயிருடன் இருக்கப் போவதில்லை என்று சொன்னான். ஆஹா, எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிவிட்டான் என்று நினைத்தான் அவன். ஆனால் உள்ளதைத்தான் சொல்லியிருக்கிறான் அவன். அதைத்தான் இங்கே பட்டர் சொல்லுகிறார், என்னை நடுங்க அழைக்கும் பொழுது ஏன் நடுங்க வேண்டும் என்று சொன்னான். உயிர்களின் இயல்பு, யமன் வருகிறான் என்று சொன்னால் நடுங்கித்தான் போகும். அதுவும் நோயிற்ற நேரத்திலே. எந்த நேரத்திலே வருவான், எப்படி வருவான், எப்படி கொண்டு போவான், என்ன ஆகுவோம் என்றதெல்லாம் நினைத்து 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 அதிலேயே பாதி உயிர் பிரிந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால்தான் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து என்னை அவன் அழைத்தால் நீ உடனே என்னிடம் நேரில் வர வேண்டும். யாரை? அபிராமியை கேட்கிறார். பட்டர் சொல்லுகிறார், என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய், பயப்படாதே, நான் இருக்கிறேன். மார்கண்டேயனுக்கு என்ன ஆனது? 16வது வயதிலே காலம் முடிந்து போகிறது. காலன் வருகிறான், தன்னுடைய கை பாசத்தை வீசுகிறான், அவனுடைய கழுத்திலே கயர் விழுகிறது. அதே நேரத்திலே ஈசனை இருக பற்றி கொள்ளுகிறான் குழந்தை. அப்படி பற்றி கொள்ளும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஈசன் பார்த்தான், ஆஹா, நம்மையே தஞ்சமென்று வந்த குழந்தையை நாம் இனி அவனை மரணத்தினுடைய வாயிலுக்கு அனுப்பலாமா என்று சொல்லி, நீ என்றும் 16 என்னிடமே இருப்பாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து தன்னுடைய பக்கத்திலே இருத்தி கொண்டானாம் இறைவன். அதை போலே நீ எனக்கு நேராக வந்து வந்து அஞ்சல் என்பாய், பயப்படாதே, நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று நீ சொல்ல வேண்டும். நீ யார் தெரியுமா? எப்படி வருவாய் தெரியுமா? வந்து அஞ்சலென்பாய், அத்தர் சித்தமெல்லாம் களைக்கும் களப குவிமுலை யாமலை கோமளமே. உன்னையே அழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே என்று சொல்கிறார் இந்த பாடலிலே. அற்புதமான பாடல். என்னை வந்து பயப்படாதே என்று சொல்ல வேண்டும். அப்படியாகப்பட்ட ஆனவள் நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா? அத்தர் சித்தமெல்லாம் களைக்கும் களப குவிமுலை யாமலை கோமளமே. உனக்கு யாமலை என்கிற ஒரு பெயர் உண்டு. நீ கோமளம் போலே இருக்கிறாய். அது மட்டுமல்ல, உன்னை பார்த்து, உன்னுடைய சௌந்தரியங்களை பார்த்து இறைவனே மயங்கி போகிறான். அவனை நீ ஏன் மயக்குகிறாய் தெரியுமா? அடியார்களெல்லாம் வருத்தப்படுவார்களே என்று அவர்களுக்கு அருள வேண்டும் என்பதினாலே நீ ஈசனை மயக்கி உன்னுடைய கருணையை அவர்களுக்கு வழங்கி கூற்றுவனிடம் வரும்பொழுது நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்வதைப் போலே, அத்தர் சித்தமெல்லாம் களைக்கும் கழக கூமுலையாமலை கோமளமே, உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. அப்படி சொல்லும் பொழுது, நீ இவ்வளவு கருணையை கூர்ந்து செய்யும் பொழுது நான் உன்னை நான் என்ன சொல்வேன் தெரியுமா? உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. அப்படி நீ என்னை வந்துதானே நீ காத்து ரட்சித்தாய். அப்படித்தான் இப்பொழுது நான் சொல்லுகிறேன், உன்னை வந்து தாயே, என்னுடைய அம்மாவே, என்னை பெற்றவளே, இந்த உலகை காத்தவளே, இந்த உலகத்தை ரட்சிப்பவளே என்று சொல்லாமல் உன்னை நான் எப்பொழுதும் அன்னையே என்பன் ஓடி வந்தே என்று சொல்லக்கூடிய அளவிலே அன்னையினுடைய கருணைக்கு தன்னுடைய நன்றியை இவ்வாறு காணிக்கையாக்குகிறார். இவ்வளவுதானா காணிக்கை என்று கேட்கலாம். ஆனால் அம்மா என்று ஒரே ஒரு முறை சொன்னால் போதுமாம். அவளுடைய நாமத்தை சொன்னாலும் சரி, அவளை தாயே என்று சொன்னாலும் சரி, தயாபுரி என்று சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் நீ சொல்லக்கூடிய விதம் இருக்கிறது. ஆனால் மனதிலே களங்கம் இல்லாமல், எந்தவித தீய சிந்தனைகள் இல்லாமல் அவளுடைய நாமத்தை சொல்வாயாகில் உனக்கு பட்டருக்கு வாய்த்த நிலைமை
உனக்கும் வாய்க்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால்தான் உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே என்று அற்புதமாக சொல்லுகிறார் இந்த பாடலிலே. அடுத்த பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். சரணம் என்று சொல்லிவிட்டார் அம்பிகை நமக்கு என்ன தருவாள் என்கிற ஒன்றை சொல்கிறார் இந்த பாடலில். ஏற்கனவே சொன்னதைப் போலே நல்ல நிலைமை கிடைக்கும், பிறவாமை கிடைக்கும், வானுலகத்திலே பதவி கிடைக்கும், அது மட்டுமல்ல நிரந்தர வாசம் கிடைக்கும், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் பட்டரும் இந்த பாடலிலே சொல்லுகிறார். வந்தே சரணம் புகுமடியாருக்கு வானுலகம், தந்தே பறிவொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும், பைந்தே நலங்கள் பருமணியாகமும் பாகமும் பொன், செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. அற்புதமாக சொல்கிற வந்தே சரணம் புகும் அடியாருக்கு. சரணம் என்று சொன்னால் திருவடி. வந்தே சரணம் புகும் அடியாருக்கு என்று சொல்கிறார்கள். திருவடி எங்கிருக்கிறதோ அதை தேடி நாம் நுழைய வேண்டும் என்று சொல்கிறார். அடியார் என்கிற பெருமை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இறைவனுடைய திருவடியை யார் ஒருவர் கெட்டியாக பிடித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த நிலைமை உண்டாகும் என்று சொல்கிறார்கள். வந்தே சரணம் எல்லோருக்கும் அந்த திருவடி கிடைக்குமா என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்காது. ஒன்று, நீ அன்பனாக இருக்க வேண்டும், அல்லது இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும், அல்லது அன்பு நிறைந்து அடியார்களுக்கு தொண்டு செய்பவனாக விளங்க வேண்டும். இந்த மூன்றில் எந்த ஒன்று இல்லாவிட்டாலும் இறைவனுடைய திருவனுடைய வாசம் உனக்கு கிடைக்காது என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். அதை இந்த இடத்திலே சொல்லும் பொழுது பட்டர் சொல்லுகிறார், வந்தே சரணம் புகுமடியாருக்கு வானுலகம் தந்தே. கட்டாயமாக தானாக வந்து திருவடியை தஞ்சம் என்று புகுந்த அடியார்களுக்கு வானுலகத்தை தரக்கூடிய வரத்தை அளிக்கக்கூடியவள் அம்பிகை. வந்தே சரணம் புகுமடியாருக்கு வானுலகம் தந்தே பரிவோடு. அதை எப்படி தருவாளாம் தேவி? பரிவுடன் தருவாளாம். வானுலகத்தை பரிவோடு தருவது என்பது என்ன? அங்கே இருக்கக்கூடிய நல்ல நிலைமையிலே ஒரு நிரந்தரமான வாசத்திற்கு நம்மை ஆட்படுத்திவிட்டு, அதே நேரத்தில் பரிவு என்கிற ஒன்றை தன்னுடைய கருணையின் வாயிலாக பரிவையும் சேர்த்து தரக்கூடியவள் அம்பிகை என்று சொல்லாமல் சொல்கிறார் இந்த இடத்திலே. தந்தே பொறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும், பைந்தே நலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலர்கதில் அலகதில் ஞாயிறும் திங்களுமே. அற்புதமாக சொல்லுகிறார். இங்கே சொல்லும் பொழுது பைந்தேன் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. அப்பொழுது எப்படி இருப்பாள் தெரியுமா தாய்? இப்படி நமக்கு வானுலகத்தை தரக்கூடிய நிலையிலே அவள் எவ்வாறு இருப்பாள்? மும்மூர்த்திகளோடு கூடியவளாக இருப்பாள். அது மட்டுமல்ல, சந்திரமண்டலம் சூரிய மண்டலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மண்டலங்களிலும் தான் வியாபித்து தன்னுடைய பராசக்தியின் தன்மையை நாம் அறியும் பொருட்டு நமக்கு தருவாள். அப்படி இருக்கக்கூடிய அம்பிகைதான் அபிராமி. அவளுடைய சரணத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களுக்குத்தான் வானுலகம் என்கிற ஒன்றை பரிவோடு தானே வந்து தருவாள் என்று அற்புதமாக இந்த பாடலிலே சொல்கிறார். ஆக இந்த திருவடி சம்பந்தம் என்பது, சரணாரவிந்தம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஏற்கனவே நாம் பார்த்தோம், மலர்களைப் போல் இருக்கிறது, வாசங்களெல்லாம் நிறைந்திருக்கிறது, வரக்கூடிய அடியார்களை தஞ்சம் என்று வருபவர்களை அவர்களுக்கு அடைக்கலம் என்கிற ஒரு கொடுத்து, அருள் என்கிற ஒன்றை கொடுத்து, தன்னுடைய அன்பினை பொழிந்து அவர்களை நல்ல நிலைக்கு ஆளாக்கக்கூடியது என்று நாம் பார்த்தோம். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வந்தே சரணம் புகும் அடியாருக்கு என்று சொன்னார். இந்த இடத்திலே நாம் ஏற்கனவே பார்த்தோம், அடியார் என்கிற ஒருவனால்தான் தஞ்சம் செய்ய முடியும், அடைய முடியும். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு என்று சொல்கிறார்கள். சரணத்திலே புகக்கூடிய அடியார்கள் அன்பர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்குத்தான் இந்த நிலைமை ஏற்படும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய விதத்தை அளிக்கக்கூடிய அம்பிகை எப்படி இருக்கிறாள்? மும்மூர்த்திகளோடு கூடியவர்களாகவும், அடுத்தபடியாக
சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மண்டலங்களிலும் தன்னுடைய சக்தியின் வாயிலாக வியாபித்து இருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய அம்பிகை மட்டும்தான் நமக்கு இவ்வாறு தன்னுடைய அருளினை நமக்கு பேராக அளிப்பாள் என்கிற ஒன்றை இந்த அடியார் பெருமையின் வாயிலாக நமக்கு சொல்லி அவளுடைய அடியை வணங்கக்கூடிய தன்மையை நமக்கு சொல்லி பட்டர் விழித்து சொல்லியிருக்கிறார். அதன்படி நாமும் நடந்தால் நமக்கும் அந்த நிலை கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் அன்பு நேயர்களை.